எதுவுமே இல்லாம அவருடைய வார்த்தையை வச்சுட்டு தொழில் பண்றதா நாம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் விசுவாசத்தை கிரியைகளால் செயல்படுத்தி பாருங்க. அப்பதான் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் நல்லா விசுவாசத்தை பத்தி படிச்சுட்டு திருப்பி வெளியில போறப்ப என்னத்தப்போ எங்க எதுவும் வரமாட்டேங்க இப்படின்னா முடிஞ்சு போச்சு. பிசா சேரி உட்காந்துப்போம் உள்ளார. தைரியமாக இறங்கி பாருங்கள். என் தேவன் உங்க கூட இருக்கிற தெரியும் உங்களுக்கு. 1.5 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு கிளம்புறேன் 16 செப்டம்பர் 16 உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு. நல்ல நைட்லாம் ரெக்கார்டிங்கில் இருந்ததுனால நான் தூங்கிட்டேன். டிரைவர் ஓட்டுறாரு. டோல்கேட்டு டோக்கன் போட்டு கிளம்புறோம். ஒரு எட்ஜில் ஒரு பயங்கர சத்தம் கேட்குது எனக்கு. என்னடா நான் கத்துறமா ஒரு பயங்கரமான ஸ்க்ரீம். திரும்பி பார்த்தா என் டிரைவர் பிரேக்கில் காலில் வச்சுட்டு அப்படி கத்திட்டு இருக்கான். எய்தாப்பில் பார்த்தா ரெகுலராக அந்த இடத்துல உளுந்தூர்பேட்டை அந்த ஜங்ஷன் ஒன்று ஆக்சிடென்ட் நடக்கிற இடம். ஒரு லெஃப்ட்லேருந்து ஒரு லாரி திரும்பணும் ஸ்டக்காகி நின்றுட்டான். நாங்கள் ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வரேன். நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல. இவன் பிரேக் அடித்தே 50 மீட்டர்ஸ் தேய்ச்சிக்கிட்டே போகுது. நல்லா நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்ததுனால பார்க்குறேன். நேராக போய் அந்த லாரியோட பாடியில் வந்து அடிக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனே தெரில. கரகரான்னு ஒரு சவுண்டு கேட்குது. இந்த ரோட்லேருந்து மீடியம் தாண்டி அந்த ரோட்டில் ஹைவேஸில் போய் என்னோட ஸ்கார்பியோ நிற்கிது. இதை பார்த்துட்டு டோல்கேட்லேருந்து ஆம்புலன்ஸ்லாம் வந்துருச்சு. அப்படி இருந்துச்சு வண்டியோட நிலை. நான் ஒரு நிமிஷம் சுயநிலவுக்கு வந்து அப்படி திரும்பி பார்க்குறேன். என்னோட அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேர் பின்னாடி. ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. டிரைவரை பார்த்தோம் ஒன்றுமே இல்லை. என்னை பார்த்தோம் ஒரு சின்ன சராய்ப்பு கூட இல்லை. வண்டியை திறந்துட்டு கீழே இறங்கினா அவ்வளோ பெரிய ஸ்கார்பியோ இன்ஜின் பெரிய வண்டி இருக்குது. ரெண்டு கட்டாக இருக்குது ஃப்ரண்ட் வீல் ஆக்சல்லாம். என் வண்டி பின்னாடி ஐ லவ் யூ ஜீசஸ்ன்னு தான் எழுதியிருப்பேன். வானத்தை பார்த்தேன். நன்றி சொன்னேன் அப்பாவுக்கு. ஹாலலூயா. கால் போய் கை போய் கோமாவில் போய் கிடக்காம ஆண்டவர் என்னை உயிரோடு எடுத்தீங்க. வண்டி போனாலும் பரவாயில்ல. நமக்கு மட்டும்தான் அந்த கிருபை கிடைக்கும். ஆச்சரியம் பாருங்கள். அந்த வண்டி அடிச்ச அடியில் ஆக்சில் உடஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்டு கண்ணாடி மட்டும் உடவே இல்லை. உடஞ்சிருந்த அவர் மட்டும்தான். வேறு யாருக்குமே அந்த அதை அனுபவிக்கவே முடியாது. அப்படி அப்படி ஒரு தேவன் அவர். என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ட்ரிச்சிலேருந்து ஒரு வண்டி வர சொல்லிட்டு இன்சூரன்ஸுக்கு இதை போடுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மூணாறு போகிறேன். அந்த படம் முழுசாக முடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதிசயம்தான். நான் போய் இறங்குறேன். 1.5 லட்சம் ரூபா இந்த காரை ஸ்கார்பியோ நம்பி ஒரு பெரிய ப்ரோக்ராமே போட்டிருந்தேன். ஓ 8 பேர் உட்காரலாம்னு அந்த வண்டியை நாங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். இப்போ ட்ரிப் அடிச்சிடலாம். ஷூட்டிங் மூணாறுக்குள்ளே தானே. ஒரு 2 ட்ரிப் அடித்தோம்னா ஒரு 2 வண்டி கம்மியாகுமே. அது முதல்ல சாத்தான் அங்கே வைக்கிறான். முடிச்சிட்டான் கதையை. ஆனால் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறானுங்க. இண்டஸ்ட்ரியில் பேச ஆரம்பிச்சிட்டான். சொந்த படம் எடுக்க போனான். போகிறப்பே ஆக்சிடென்ட் விளங்கின மாதிரி தான். உருப்படவே மாட்டானுங்க. இப்படி தான் பேசுகிறானுங்க. எனக்கு மட்டும் தெரியும் இந்த மைனா அசைக்க போகிறது தமிழ் சினிமாவை. என் தேவன் எனக்கு அந்த வெற்றியை முன்குறித்துட்டார். பிசாசுக்கு தெரியுது இவனை எங்கெங்கெல்லாம் அட்டாக் பண்ணலான்னு. அந்த நம்ப மாட்டிங்க. அந்த ஹில்ஸ் நான் போய் ஏறினதுலேருந்து ஃபிலிமு ஸ்டாக்கு செக் போஸ்ட்டில் எப்போதும் பிடிக்க மாட்டான். அப்போ பிடிச்சி நிறுத்துறான் கேரளா கவர்மெண்ட்டு. ஃபிலிம் எடுத்துகிட்டு போவாதன்றான். தடைகள் இருந்தாலும் என் தடைகளை எல்லாம் உடைத்து உடைத்து என்னை கொண்டு போயிட்டே இருக்கார். அங்கே போய் நிற்கிறேன். என்னடா இந்த மாதிரி ஆச்சு. வண்டி போயிடுச்சு. ஸ்டாக் அங்கே மாட்டிகிட்ருக்கு. லோக்கல் மேனேஜர் வராரு. இவர் என்ன குண்டை போட போகிறாரு நாளைக்கு ஷூட்டிங். நம்ப மாட்டிங்க. வந்தோடனே அவர் சொன்னார், சார் இது என் படம் மாதிரி. நான் சொல்லிட்டேன் என்கிட்ட 1.5 லட்சம் தான் இருக்குது. ஆனால் ஒரு 10 நாள் வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இந்த அட்வான்ஸ் ஹோட்டல் கொடுக்குறது அதில் எதுவும் கேட்டுறாங்க. சார் நீங்கள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகிறப்ப கொடுங்க சார், அது போதும்னார். ஹாலலூயா. தூதர்களை போல் அனுப்புகிறார் எல்லாரையுமே. ஏன்னா நான் எந்த மனிதனையும் நம்பலை. அவரை மட்டுமே நம்பினதனால். அவருக்கு வேறு வழியே இல்லை. இவன் என்னை மட்டுமே பின்னாடி நடந்து நடந்து வரானே. வேறு வழியில் இவனுக்கு ஆசீர்வச்சு தான் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். நான் நடுவில் யாருக்கிட்டுமே நிற்கல. அந்த படம் ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேலை வேணால் நீங்கள் செய்யுங்க. ஆனால் காலையில் எத்தனை மணி, நான் 2 மணிக்கு வந்தாலும் காலைல குளித்து முழங்கால் படிக்கிட்டு என் அப்பாவோட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் என் தொழிலுக்கு போவேன். ஒவ்வொரு ஷாட் எடுக்கிறப்பையுமே இது தேவன் கொடுத்த ஷாட்டு. எசப்பா இந்த ஷாட் நல்லா ஓடணும். இப்படி நான் அவருடைய நாமத்தை விதைத்து விதைத்து எடுத்த போது என் தொழிலையும் வியாபாரத்தையும் ஆசீர்வதித்தார். ஹாலலூயா. அந்த படத்தில் நிறைய இன்டர்வல் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடம்லாம் யாருமே கேமரா எடுத்துகிட்டு போய் வைக்கவே முடியாது. இந்த பள்ளத்தாக்கில் வந்து மிஸ் ஆவாங்க. நான் ஒரு இடத்துல நான் லொக்கேஷன் பார்க்க போனப்போ அவ்வளோ அழகாக அந்த க்ரீன் வேலிஸ் இருந்துச்சு. ஆனால் கிட்ட வர 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 அந்த ஷூட்டிங் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடியாகி மூடி நிற்குது. ஆண்டவரே இந்த ஷாட்டுக்காக இங்கே இறங்கி வந்துட்டோமே. 10 நிமிஷம் தனியாக போய் அப்பாக்கிட்ட பேசுகிறேன். நம்ப மாட்டீங்க, மேகங்கள் விலகி அந்த ஷாட் நான் எனக்கு எப்படி வேணுமோ அதை நான் எடுத்தேன். அவருக்கு நான் ஒரே ஒரு விஷயந்தான், அவருக்கு நாம் கொடுக்க போவது ஒன்றே உண்டு, உண்மையும் உத்தமுமாக அந்த இடத்துல நிற்கணும். அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் நான் பேசுகிறத. அவ்வளோ அசுத்தம் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம அவருக்காக இறுக்கி அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது என்னை பாக்கியவானாக அங்கே நிறுத்துகிறார். ஹாலலூயா. நான் படம் முடித்தேன். சொன்னாங்க நீ முடிச்சிட்டே ஓகே. 1.4 கோடி கடனில் இருந்தேன். இது எப்படி விற்கப்போ? நான் கலங்கவே இல்லை. விசுவாசி பதறான். அவர் இவ்வளோத்தையும் செஞ்சவர், இனிமேல் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பார். இந்த படத்தோட முதல் காப்பி எடுத்தேன். ஃபஸ்ட் காப்பி எடுத்தோன்னே விஜய் டிவி தான் அதை வாங்கினாங்க.
வித்துட்டேன், சேட்டலைட் ரைட்ஸ் வித்தேன். இது எப்படி வியாபாரம் பண்ண போகிறோம், யாருமே இல்லை, நான் புதுசு, நடிகர் புதுசு, எல்லாருமே புதுசு. ஒரு நாள் ஃபோன் அழைப்பு வருது, ரெட் ஜெயின்ட் மூவிஸ் அன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் அவங்க தான் பெரிய ராஜா, உதயநிதி ஸ்டாலின் உங்கள் படத்தை பார்க்கணுன்றாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, பெரிய கியூவே நிற்கும் அவங்க ஆஃபீஸ் முன்னாடி, என் படத்தை வாங்கிக்கோங்க, என் படத்தை வாங்கிக்கோன்னு. படத்தை போட்டு காட்டணுன்றாரு. சரின்னு போய் ப்ரீவியூ தேட்டருக்கு அலையெல்லாம் கிடைக்கல சார், ப்ரீவியூ தேட்டர் கிடைக்கல சார், என்ன சார் பண்ணுறது? இல்லை, ஏஜிஎஸ் கல்பாத்தியாகுரம் அவர் இன்னொருத்தர் சினிமாவில் பெரிய ராஜா, அவர் வீட்டிலே தேட்டர் இருக்கு, நீங்கள் போடுறீங்களா? இங்கே போடும் சார், இவர் எப்படி வருவார் நான் பார்த்துக்கிறேன்றார் விஜய் டிவியில். அவர் வீட்டுக்குள்ளே போகிறேன், சொல்கிறேன், ஆண்டவரோடு நம்ம இருக்கும்போது நம்ம வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். நுழையிறப்ப எனக்கு வெள்ளி கப்பில் காஃபி கொடுத்தாங்க, ஹல்லேலூயா. கட்டன் வாங்கி 1.5 லட்சம் ரூபாயோட ஆரம்பித்த ப்ராஜெக்ட், உள்ளார நுழையிறப்ப வெள்ளி கப்பு. லிஃப்ட்டில் கூப்பிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே, அந்த படத்தை பார்க்குறாங்க சனிக்கிழமை ரெண்டு பேர், ஒருத்தர் பார்க்குற இடத்துல இப்போ ரெண்டு பெரிய ப்ரொடியூசர்ஸ் பார்க்குறாங்க, வெளியே வராங்க, கை கொடுக்குறாங்க. மண்டே என்னை கூப்பிட்டாங்க, இந்த மைனா திரைப்படத்தை நாங்களே வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், என் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தெரியும், இது பியூர்லி மிராக்கிள் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஈஸியாலாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பெரிய நடிகர்கள் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஒரு சாதாரண சின்ன நடிகர், சின்ன டைரக்டர் எப்படி வாங்குவாங்க? கர்த்தர் செய்தார். எனக்கு அவர் உணர்த்துற அந்த வருஷம் வாக்கு தத்துவம் ஏஜி சபையில் பார்த்தீங்கன்னா, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். ரெண்டு கம்பெனி கொடுத்தார், ஏஜிஎஸ், ரெட் ஜெயிண்ட், நடுவில் மைனா, விளம்பரம் வருது, இண்டஸ்ட்ரியை ஷேக்கு, எப்படா இது நடக்குது? நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உன் ஜீசஸ் தான் இதை செஞ்சிட்ருக்கார். நாம் அவருக்கு உண்மையாக இருக்கும்போது, நான் திருப்பி திருப்பி அதை தான் கோட் பண்ணுறேன், அவருக்கு பயந்து பயந்து இந்த சினிமாக்குள்ளே நான் வாழ்கிறேன். அப்பா என்னை ஆசீர்வதிச்சார். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் பார்க்கலாம், கமல் சார் படம் பார்க்குறார், அவர் சாதாரணமாக வரவே மாட்டார், வந்தார். படம் பார்த்துட்டு அரை மணி நேரம் தோளில் கை போட்டு பேசிக்கிட்டே போகிறார், கிளைமேக்ஸ் அப்படின்றார் இன்வால்வ் ஆகிறார். எனக்கே ஆச்சரியம், 7 தோல்விகளை கொடுத்து எங்கேயோ உட்காந்துருந்தேன், இவர் தோல் மேலே கை போட்டு பேசுகிறாரா? கர்த்தர் பேச வைப்பார், ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள் சொன்னார்னா செய்வார். அந்த படம் ப்ரீவியூ பார்த்துட்டு எந்திரன் திரைப்படம் ஓடிட்டு இருக்கு, ரஜினி சார் படம் பார்த்துட்டு வெளியே வந்தார், அநேகருக்கு அவர் கை கொடுத்துட்டு போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒருவன் தான், என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு ஒரு வார்த்தையை சொன்னார், இந்த திரைப்படத்தில் ஒரு சின்ன வேஷம் கிடைக்கலன்ற வேதனையோட நான் வெளியே போறேன்ட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டார், உடனே சொல்கிறாங்க, சார் இந்த வார்த்தையை விளம்பரமாக போடுங்க, வேண்டாம், அவர் ஆத்மாலேருந்து சொன்ன வார்த்தை, அதை வியாபாரப்படுத்த வேண்டாம். 10 நிமிஷத்தில் அவர் ஃபோன் பண்ணுறாரு, நான் சொன்னதை விளம்பரமாக போடுங்கன்னார். ஹல்லேலூயா. போஸ்டர்ஸாக ஒட்டணும், ஒரு சரியான திராவிட திரைப்படம்ன்ற வார்த்தை அவரிடம் வந்து அவர் சொல்ல, என் ஏசப்பா செய்வார், மகனை உயர்த்தணும், உங்களில் யாரையாவது அவர் உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா மனுஷங்களை மாதிரிலாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார், அவரோட லெவலே வேற, அதை நான் அனுபவிச்சிருக்கேன். நேர்த்தியாக எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அழகாக வைப்பார். அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்ற வாக்கு தத்துவம் தான் எனக்கு கிடச்சிச்சுன்னா, மைனா ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி பிரதர் மோகன் சிலவாசரஸ் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்கிட்ட காசு இல்லை, அவர் சொன்ன வார்த்தை தான், கர்த்தர் சொன்ன வார்த்தை, உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னார். அடுத்த வருடம் 2011 ஆனந்த விகடனை பிரட்டி பார்க்குறேன், ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, என் ஃபோட்டோ பெஸ்ட் டைரக்டராக செலக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வருஷத்துக்கு. ஹல்லேலூயா. அந்த வருடம் 124 நாடுகள் பங்கேற்ற உலக திரைப்பட விழாவில் மைனாவுக்காக சிறந்த இயக்குநராக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. இந்தியாவிலேருந்து 2 படம் தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல் துபாய்க்கு போச்சு, ஒரு மலையாள படம் ஒன்று மைனா தமிழ்லேருந்து போச்சு. உள்ளார அந்த ரெட் கார்பெட்டில் நடந்து போயிட்டே இருக்கேன், மைனான் போட்டு இந்தியான்னு போட்டுருந்தாங்க. ஹல்லேலூயா. எங்கேயோ கடந்தேன் தோல்வியில் கஷ்டத்தில், 7 ரூபாய் கூட வழி இல்லாமல் என் வாழ்க்கை, என் அப்பாவை நான் பிடிச்சி உண்மையாக நடக்க ஆரம்பித்தேன், சொன்னபடி என்னை உயர்த்த ஆரம்பித்தார், என் வாழ்க்கை மாறியது. அந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அதோட வசூல் சாதனை வேற, 2 கோடி 40 லட்சம் ரூபாயில் எடுத்த படம் 14 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. ஹல்லேலூயா. அடுத்து இந்த படத்துக்கு அப்புறம் கும்கி. கும்கி வந்து இன்னும் அதிசயங்கள், ஒரு யானையை வச்சுட்டு 100 நாள் வேலை செய்கிற சாதாரண விஷயம் இல்லை. படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் சொல்கிறேன், ஒரு 7 நாள் நான் முடிக்கணும், முல்லை பெரியார் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, 18 செக் போஸ்ட் கிளியர் பண்ணி அந்த யானையை கூட்டு வந்திருக்கேன், ஃபஸ்ட்டு டே ஷார்ட் வைக்கலான்னு போகிறேன் நான், அந்த கிளைமேக்ஸ் தேனியில் வச்சு முடிக்கணும், அங்கேருந்து பாகன் ஒடியறாரு சார்னு, குறிச்சி ப்ராப்ளம் உண்டாயி, என்னாச்சு அப்படின்னா, கிட்ட கூப்பிட்டு போனார், கண்ணுக்கும் காதுக்கு நடுவில் ஒரு கிளாண்ட் ஓப்பன் ஆகி நீர் ஒடிஞ்சிட்ருக்கு, அதெல்லாம் அப்படி சீனாக பண்ணியிருக்கேன் படத்துக்குள்ளே, என்னையா அப்படின்னா, சார் யானைக்கு மதப்பாடு ஆரம்பிச்சிருக்கு, என்ன சொல்கிறேன், இல்லை ஓனர்கிட்ட சொல்லிட்டேன் கொண்டு வர சொல்கிறேன், ஐயோ 18 செக் போஸ்ட் கிளீன் பண்ண வந்திருக்கு, அப்போலாம் முடியாது சார், ப்ராப்ளம் சார், இது ரெஸ்ட்லெஸ் ஆகிடுச்சு, இங்கே 150 பேர் நிற்கிறப்ப எது வேணால் நடக்கலாம், நான் சொன்னேன் எய்த்தாப்பில் போய் உட்காரு, என்ன ஃபஸ்ட் எய்டாக என்ன பண்ணுவேன், குறுக்க சங்கிலி பண்ணு போடு போய் உட்காரு, இது உலகத்தில் வேறு யாரும் செய்ய மாட்டாங்க, வேறு ஆள்னா பேக்கப் பண்ணிட்டு ஓடிடுவானுங்க, நார்மல் யானையை பார்த்தே பயப்படுவாங்க, விசுவாசி மட்டும்தான், ஏசப்பா கூட இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த வார்த்தை வரும் வெளியில். நேராக யானையோட தும்பிக்கையில் போய் கையை வச்சேன், அப்பா இந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இந்த யானை என் கூட ஒரு பூனை மாதிரி இருந்துட்டு போகணும்பான்னு, அவ்வளோதான்,
நம்ப மாட்டீங்க, 7 நாள் இல்லைங்க 14 நாள் மதம் பிடித்த யானையோடு ஹோல் யூனிட்டோட வேலை செஞ்சு நான் அனுப்பிச்சு வச்சேன். நான் அனுப்பிச்சு வைக்கல, என் தேவன் அனுப்பி வைத்தார். பிரச்சனை உங்களுக்கு யானை மாதிரி இல்லை, டைனோசர் மாதிரி வந்தாலும் பயப்படாதீங்க, அவருக்கு அது லேசான காரியம். எடுத்து வைக்கிறது தான் உங்கள் வேலை. இது எல்லாமே இருக்குது, இது செக் புக் மாதிரி நமக்கு பேங்க் அங்கே இருக்குது. நீங்கள் ஆனால் எழுதி அதில் போடணும். நிறைய பேர் போடுறதில்ல. நான் எல்லா நேரத்துலையும் வந்து அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர்கிட்ட வெறும் சண்டே மட்டும் நான் வந்து தொந்தரவு பண்ணுறது கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஐ லவ் யூ ஜீசஸ் நான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. என் வண்டி பின்னாடி ஐ லவ் யூ ஜீசஸ் தான் எழுதியிருக்கேன். எனக்கு அவர் இல்லாமல் என் வாழ்க்கையே கிடையாது. இதுதான் உண்மை. அவர் சொன்னதை செய்கின்ற தேவன். பொய்யுரைகிறதுக்கு அவர் வந்து மனுஷன் கிடையாது. செய்தார். இந்த படமும் வெற்றி அடைஞ்சிது. இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட 4 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் அந்த படத்துக்கு நான் வாங்கிட்டேன். கர்த்தர் உயர்த்தி கொண்டே போகிறார். நான் 7 ரூபா வழி இல்லாமல் இருந்தேன். பிள்ளைக்கு பால் வழிக்கு பால் கொடுக்க வழி இல்லாமல் இருந்தேன். 8 மாதம் வாடகை கொடுக்கலாம், வீட்டை விட்டு என்னை துரத்துனாங்க. 2 கோடி 40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கியிருக்கேன். ஹல்லேலூயா. நான் வாங்கலை, அதுவும் அதிசயம்தான். இதை எப்படி கட்ட போகிறேன்னு யோசிக்கிறப்ப அங்கேருந்து பேங்க் வரான், ஒருத்தர் வராரு, ஒருத்தர் 4வது படத்துக்கு அட்வான்ஸை கொடுக்குறாரு, கதவை தட்டி வீட்டில். அவர் செய்வார். அவர்கிட்ட நீங்கள் அவரை மட்டும் நம்புனீங்கன்னா அதை செய்வார். அவரையும் நம்பிட்டு வெளியில் போய் அப்புறம் கன்சாமிகிட்ட கையை நீட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவர்கிட்ட மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவர் செய்வார். என்னை இன்னும் இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் Top 5 டைரக்டர்ஸில் என்னை கொண்டு போய் ஆண்டவர் வச்சுருக்கார். 7 தோல்விகளில் கடைக்கோடியில் எங்கேயோ கடந்த என்னை இன்றைக்கி என்னோடய சம்பளம் வந்து அவங்க நிர்ணயிக்க முடியாது, நானும் நிர்ணயிக்க முடியாது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தியேட்டர் ஓனர்ஸுன்னு உயர்த்துகிற அளவுக்கு என்னை வந்து என்னோடய சம்பளத்தை உயர்த்தி ஆண்டவர் வச்சுருக்கார். இன்றைக்கி நான் உங்கள் தீர்க்கமாக சொல்கிறேங்க, 3 விஷயம் நான் சொன்ன மாதிரி, எந்த தருணத்திலையும் முறுமுறுக்காதீங்க. இவர் தான் தேவன் தெரிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு டவுட்டு? பிரச்சனைகள் வரதான் செய்யும். தற்கொலை அளவுக்கு எங்களுக்கு சிந்தனையெல்லாம் வந்துச்சு, இருக்க தான் செய்யும். அசிங்கங்களும் அவமானங்களும் வரதான் செய்யும். ஆனால் இந்த சமயத்தில் கர்த்தரை நீங்கள் மனரம்யமாக பிடித்து கொண்டால் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அந்த டைம் நான் எனக்கு உணர்த்தினது ஆவியானவர், என்ன இவ்வளோ தூரம் நம்ம ஆண்டவர்களை இருக்கும், இரும்பு இவ்வளோ கஷ்டமானு. தங்கம் சேரில் தான் கிடக்கும், அதுலேருந்து தேடி எடுத்து அதுக்கப்புறம் தான் கழுவுவாங்க, அதுக்கப்புறம் தான் நெருப்புக்குள்ளே கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் உருக்குவாங்க, அதுக்கப்புறம் தான் ஜொலிக்க ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் நம்ம வாழ்க்கையில் நடக்குது. அது மட்டும் உணர்த்தினார். முறுமுறுக்கவையில் 2வது பாயிண்ட், வைராக்கியம். கர்த்தருக்காக வைராக்கியம், எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கே வைராக்கியமாக இருங்க. விட்டு கொடுக்காதீங்க, மறுதளிக்கவே கூடாது. நம்மளை மறுதளிச்சுவார். இந்த சினிமா வந்து அவ்வளோ சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கிற இடத்துல அவருக்காக நான் வைராக்கியமாக நிற்பேன். கடைசி வரைக்கும் என்னை உயர்த்தி கொண்டே போவார். அவரை எந்த தருணத்திலையும் அந்த வைராக்கியம் நமக்கு வேணும். அதே தான் எதை செய்தாலும். 3வது, அவரோட நாமத்தை வச்சு செய்யுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. ஒரு கலெக்டரோ இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஏசப்பா எந்த வேலை செஞ்சாலும் நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு வைங்க. நேற்று வரைக்கும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அந்த சாமி இந்த சாமி கந்த சாமி மாதிரி இயேசு சாமி ஒரு சாமி அப்படின்னு தான் நான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் தீர்க்கமாக சொல்கிறேன், இயேசு மட்டும்தான் சாமி. தேங்க் யூ. பிரைஸ்லா, நல்ல ஒரு கைத்திரு கொடுப்போமா? கர்த்தர் நல்ல உங்கள் விசுவாசத்தை தூண்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு உயிருள்ள சாட்சியை நாம் கேட்டோம். பாஸ்டருடைய சப்ஜெக்டுக்கு ஏற்ற செய்தி தான் சொன்னாங்க. ஆண்டருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்பாக கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த போகிறோம். ஆண்டருடைய செய்தி அதன் முன்பாக அறிவிப்பு பதிலாம் நம்ம அடுத்ததாக நம்முடைய சபையில் அடுத்து கர்த்தருக்கு செலுத்துங்கள். எவ்வளோ நாமம் இணையில் நாமம் இன்ப நாமம்
சந்தோஷம் பக்தர் களிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் மத்தியில் எங்களை நிறுத்தின ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரல திடீர்னு சொன்னோன்னு அவ்வளோதான் எதை செய்தாலும் அவர் தான் நம்மளை செய்ய வைப்பார் அந்த ஒரு தைரியத்தில் தான் ஓகே சொல்லிட்டேன். பழைய படம்னாலும் இயேசுவின் நாமத்துக்கு இணையான நாமம் ஒன்றுமே இல்லை, அதனால தான் அந்த பாட்டை செலக்ட் பண்ணி பாடினேன். தேங்க்யூ பாஸ்டருக்கு, நன்றி.